வேந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த ஷோ நீங்கள் பார்த்துருக்கிறது செவன்டி எம்எம் வித் மீ மணிஷ் இன்றைக்கி நம்ம செவன்டி எம் நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா மருவுவானா படத்தோட டீம் தான் வந்திருக்காங்க நம்ம டேரக்டர் சார்லேருந்து ஹீரோ ப்ரொடியூசர் எல்லாருமே வந்திருக்காங்க ஃபஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிவிடுவோம் சார் வெல்கம் டு ஷோ வெல்கம் சார் சார் இந்த படம் டைட்டில் மருஜுவானா காரணம் மருஜுவானா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆமாம் சார் மருஜுவானா அப்படின்னா கஞ்சாவுடைய அறிவியல் பேர் நிறைய பேருக்கு தெரியாது தான் கேட்குறாங்க எங்கிட்ட நிறையா பேர் நிறைய இன்டர்வியூஸில் கேள்வியே இதுவாக தான் இருக்குது ஏன் நான் இந்த டைட்டில் வச்சேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து என்னுடைய படம் வந்து போதை சம்மந்தப்பட்ட ஒரு படம் இளைஞர் இளைஞர்கள் வந்து அதிக அளவு போதைக்கு வந்து அடிமை ஆகிட்டு இருக்காங்க இதில் வந்து கஞ்சாவை மட்டும் நான் பேஸ் பண்ணி காமிச்சிருக்க மாட்டேன் அதை தாண்டி சில போதைகள்லாம் இருக்குது அதை போதைகளையும் நம்ம காமிச்சிருக்கோம் ஸோ என்னுடைய கண்டன்ட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து கிடச்சிது முதல்ல வந்து நான் வந்து கஞ்சான்னு வைக்கலான்னு தான் நினச்சேன் அது ரொம்ப ரகடாக இருக்குது இப்போ இந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்களே மரிஜுவானா என்ன ஏன் இந்த டைட்டில் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கேட்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் மரிஜுவானு வச்சேன் அதுதான் கதைக்கு தேவைப்பட்டதுனால தான் அந்த டைட்டில் ஆமாம் ஏன்னா இப்போது இப்போ இருக்க ட்ரெண்டே அதுதானே பையனும் சரி பொண்ணும் சரி அதிகமாக வந்து கஞ்சா அடிச்சிட்ருக்காங்க ஆமாம் ஏன் வந்து பொண்ணுங்களையும் சேர்த்து சொல்கிறேன்னா பார்க்குறோம் கேள்விப்படுறோம் டிக்டாக்ல பார்க்குறோம் வீடியோஸில் பார்க்குறோம் ஓகேவா அதனால் இப்போது எல்லாம் தான் பசங்க மேலே தான் பழி விழுந்துட்டே இருக்குது எல்லாம் பசங்க தான் கஞ்சா அடிப்பாங்க போதையெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பொண்ணுங்களும் செய்கிறாங்க ஸோ ரெண்டு தரப்பினர்களும் எ நமக்கு தேவை அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே நமக்கு தேவை அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டு அவரே வந்து நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு அவர் நம்பிக்கையை நிறைவேற்ற தனமாக நம்ம பண்ணணும் அது ஏன் நம்ம தடை போடுது அந்த விஷயம் அதுக்கு காரணங்கள் போதை தான் இது வந்து கஞ்சா வந்து இல்லீகல்னு சொல்றாங்க ஆமா அப்போ வந்து போதைனாவே இல்லிகலா தானே இருக்கணும் அப்போ ஏன் டாஸ்மார்க்கில் சார்க்க வைக்கிறாங்க அது போதை தராதா உடனே நீங்க எல்லாமே க்ளோஸ் பண்ணுவோம் இல்லை எல்லாமே லீகலாக்கணும் புரியுதா இல்ல லீகலாக்குனா இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்போ கஞ்சாங்கிறது ஒரு போதை பொருளை தாண்டி ஒரு மூலிகை தான் அது நிறைய பேருக்கு தெரியும் சித்தர்கள் யூஸ் பண்றது சித்தர்கள் அகோரிகள் ஏன் யூஸ் பண்றாங்கன்னா அவங்க மனதை வந்து ஒருநிலை ஆக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க நம்ம பசங்க அப்படியா

போடி என்னோட சொந்த ஒரு போடி நாயக்கனூர் அதுக்கு மேலே தான் வந்து கஞ்சாலாம் வந்து விளையுது இல்லீகலாக விளைய வைக்கிறாங்க போடி மெட்டில் எல்லாம் ஸோ எனக்கு அப்பெல்லாம் தெரியும் நடந்துட்டு இருக்குங்களா அது அந்த ஒரு ட்ராக் நடந்துட்டு தான் இருக்கு சார் இப்போ வந்து சரக்கு இருக்கு இல்லையா சரக்கு வந்துட்டு பத் பன்னெண்டு டு பத்து அதான் டைமிங் அதை தாண்டி இல்லீகலாக விற்கிதியா விற்கிதா இப்போ அந்த விக்கிறது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டில் அதிகமா விலை கொடுத்து கவர்மெண்ட்டை விட அதிகமா விலை கொடுத்து ஒரு ஒருத்த வந்து சம்பாதிக்கிறான் அப்படின்னா ஒரு விஷயம் லீகலாக கிடைக்கிறத விட இல்லீகலாக கிடைக்கும்போது அதிகமாக பணம் வருது அப்படின்னா அதை இல்லீகலாக தான் பண்ணி ஆகணும் பண்ணி ஆகணும் இப்போது கஞ்சாவை வந்து இல்லீகலாக பண்ணுறதால இப்போது கிடைக்கிற கஞ்சாலாம் வந்து ப்யூராக கிடையாது எல்லாத்துலேயும் வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க அதை தாண்டி எலி பாய்சன்ஸ் கூட ஆட் பண்ணுறாங்க அதனால சில பேருக்கு வந்துட்டு நரம்பு பண்ணிவிடுவீங்களா சார் கண்டிப்பா ஒரு படம் திரைப்படம் அப்படின்னும் போது எங்க நீங்களும் யங்ஸ்டர் தான் நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஒரு விஷயத்த பேசும்போது நிறைய விஷயங்களை வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க ரிசர்ச் பண்ணி தான் அதை கொடுக்கணும் ஏன்னா இப்போது இருக்க காலத்தில் பெற்றோர்களுக்காக தான் நான் அந்த படம் எடுத்தேனேன் இப்போ ஓடிட்டுருக்க காலத்தில் வந்துட்டு இப்போ வந்து ஒரு பதினஞ்சு வயசு பையன் போய் சிகரெட் கேட்டாலும் கடையில் கொடுப்பான் அஞ்சு வயசு பையன் போய் கேட்டாலும் கடையில் கொடுப்பான் இப்போ இருக்க இப்போ இருக்க காலத்தில் வந்து அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க அப்படி வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகும்போது என்னென்னா பையனுக்கு ஒரு பாக்கெட் பண்ணி கொடுப்பாங்க அம்மா ஒரு பங்குக்கு கொடுப்பாங்க அப்பாவும் ஒரு பங்கு கொடுப்பாங்க அவன் ஐஸ்கிரீம் வாங்குறானா பிஸ்கட் வாங்குறானா தம் வாங்குறானா சரக்கு வாங்குறானா யாருக்கு தெரியும் தெரியாது ஓகேவா ஸ்கூல் பொண்ணு எயித் படிக்கிற ஸ்கூல் பொண்ணுங்க அதுவும் வில்லேஜ் சைடில் உட்காந்துட்டு சுற்றி உட்காந்துட்டு வீடியோ பண்ணிவிட்டு சரக்கடிக்கிற தைரியத்தை யார் கொடுத்தா அரசாங்கமாக பெற்றோர்களா எல்லாருமே சேர்ந்துதான் நம்ம தான் கேட்கணும் புரியுதா உங்களுக்கு ஸோ அந்த விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன் பெற்றோர் நம்ம சமுதாயத்தையும் குறை சொல்ல முடியாது அது வந்து அதை வந்து மாற்ற முடியாத ஒரு நிலை சரியா எந்த அரசாங்கம் வந்தாலும் அது மாற முடியாத ஒரு நிலை தான் அதை வந்து மனிதர்கள் பழக்கப்பட்டாங்க ஓகேவா அதனால் நம்ம அதை வந்து சொல்ல முடியாது நம்ம பெற்றோர்கள் இப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம பார்க்கணும்ல பணம் பணம் சம்பாரிச்சு அப்போ ஏன் குழந்தை பார்த்துக்கிறேன் நீ குழந்தை ஒரு குழந்தை நீ கரெக்டாக வளர்த்தாதான் நாடு நல்லாயிருக்கும் புரியுதா ஒரு குழந்தையோட வளர்ப்பு ஒரு பெற்றோர்களுடைய வளர்ப்பு வந்து சரியில்லாததால தான் குற்றம் நடக்குது நாட்டுல ஓகேவா அதுவும் இந்த நாடு நாடு வந்து குற்றம் குற்றம் சாற்றப்படுது அப்படின்னா அது காரணம் பெற்றோர்கள் தான் அதை தாண்டி இல்ல உங்க ஒழுங்கா வளர்த்தா எதுக்கு சரக்கு அடிக்க போகுது சின்ன குழந்தை புரியுதா உங்களுக்கு அளவா இருந்தா தப்பு அளவா இருந்தா தப்பவே வேணவே கூடாதுன்னு நம்ம மனிதர்களாக பிறந்திருக்கோமா நம்ம வாழ்க்கை நம்ம கையில் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கை என்ன என்ன எந்த டைமில் முடிய போகுதுன்னு யாருக்குமே தெரியாது ஸோ நம்ம வந்து ஒரு மனிதனை நம்ம பிறவி எடுத்துருக்கோம் அப்படின்னா கடவுளோ இல்லை ஏதோ ஒரு சயின்ஸோ ஒடுங்க ஓகேவா அந்த அந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா நீ எல்லாத்தையும் எல்லா இன்பங்களையும் நீ அனுபவிச்சு ஆகணும் செக்ஸ் தப்புன்றான் ஆனால் செக்ஸ் பண்ணாதானே தானே உயிரினங்களே பிறக்க முடியும் அது எப்படி தப்பாகும் ஓ ஒரு போதை நீ எடுத்துக்கன்னா அது உன்னோட இஷ்டம் அது அளவுக்கு மீறி போச்சு அப்படின்னா அது ஆபத்து சரக்கு அடிச்சுட்டு நீங்க பேசுறதுக்கும் நார்மலா பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா உங்க நண்பனையே நீங்க திட்டுவீங்க சிக்கன் வைடா அப்படிம்பீங்க சரியா அப்படின்னும் போது ஒரு மனிதன் அந்த இடத்துல ஒரு மனிதன் தண்ணீரை மருந்து போதை நிலையில் இருக்கும் போது அவன் மிருகமாக்கப்படுகிறான் இதுதான் விஷயம் சரியா என்னோட படத்துல வந்து நான் சொல்லியிருக்க விஷயம் வந்து கஞ்சா அப்படிங்கிற ஒரு போதை வஸ்து வந்து உடல்நிலைக்கும் மனநிலைக்கும் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அதில் காட்டுற மாய நிலைகள் எல்லாமே வந்து நம்ம நம்மளை வந்து மாற்ற போ மாற்றும் ஓகேவா அதை நான் ரிசர்ச் பண்ணி தான் சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ நம்ம அந்த இதை அவாய்ட் பண்ணிக்கணும் நீ அதிகமாக எடுத்துக்காத முடிஞ்சால் என் படத்தை பார்த்து அதை எப்படி நீ நிறுத்துறது இதனால் என் வாழ்க்கை முறைகள் எப்படி மாறுது அப்படிங்கிறத நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ இது யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்கிறேன் போத் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு சொல்கிறேன் பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ நீங்கள்லாம் வந்து இந்த படத்தை பார்த்து அதில் இருக்க விஷயத்த வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்னுடைய ஒரு இயக்குநராக முதல் படம் நான் கொடுத்துருக்கேன் இதில் வந்து சில கருத்துக்கள் இருக்கும் அரசாங்கத்தை பற்றியும் சரி நான் பொதுவாக தான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இருக்கிற நடைமுறைகளை தான் நான் சொல்கிறேன் ஓகே ஸோ அந்த விஷயத்தை வந்து என் படத்தில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் சார் அட்டு படத்துக்கு அப்புறம் கிட்ட வந்து எல்லாத்தையும் எதிர்பார்க்குற படம் இந்த படம் தான் சார் அதிலும் நீங்கள் காப்பாக ப்ளே பண்ணியிருக்கீங்க எப்படி சார் இருந்துச்சு இல்லை ரொம்ப ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கதை கேட்கும்போது எனக்கு மெ மெயினாக ஒத்துக்கிட்ட ஒரே காரணம் வந்து சோஷியல் கன்டென்ட்டு ரெண்டாவது வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரு ஆசைப்படுவாங்க ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு வேரியேஷன் கொடுக்குறோங்க அட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேங்ஸ்டர் ரவுடி அப்படி இருக்கும்போது அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அதை முடிச்சுட்டு இப்போ எனக்கு வந்து போலீஸ் ஸ்டோரி கேட்டவுன்னே ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டது காரணம் வந்து கண்டிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் இதில் போலீஸ் போலீஸு இது ரெண்டுமே ரொம்ப கஷ்டம் அதுவும் மக்கள் ஏற்றுக்கணும் எனக்கு இதுவே வந்து போலீஸாக பண்ணும்போது நான் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ஏன்னா ஒரு ரியல் போலீஸ் எப்படி இருப்பான் இதுக்காக ஒரு பத்து நாள் ட்ரெயின் அப் பண்ணேன் அண்ணா கூட போய் ஸ்டேஷனில் போய் ஒரு பத்து நாள் உட்காந்து ஒரு ஒருத்தர் என்னென்ன பண்ணுறாங்க அவங்களோட பாடி லாங்குவேஜ் அவங்களோட ரியாக்ஷனு அவங்க சாதாரணமாக நார்மலாக பேசும்போது அவங்க எப்படி பேசுவாங்க எல்லாமே கற்றுக்கிட்டேன் கற்றுட்டு சில டிஸ்கஷன் டேரக்டர் கூட பண்ணேன் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு சரி ஓகே ஏதோ பண்ணிருக்கேன் ஏன்னா ஒத்துக்கணும்ல ஆடியன்ஸ் ட்ரெய்லர் பார்த்தோம் ட்ரைலரில் நிறைய கெமிஸ்ட்ரி எல்லாம் இருந்துச்சு ஹீரோயின் கூட உங்களுக்கு என்ன சார் சொன்னாலே வைக்கப்படுறீங்க எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு ஹீரோயின் கூட காம்பினேஷன் சீன்ஸ்லாம் இல்லை மற்ற காம்பினேஷன் நல்லா தான் நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லுங்கள் ஏன்னா ட்ரெய்லர்லேயே தெரியுது சொல்லுங்க சார் ஹீரோயின் பற்றி சொல்லுங்கள் சார் ஹீரோயின் வந்து தமிழ் பொண்ணு அதுவே எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் ஏன்னா எனக்கு எல்லா படத்துலேயும் இப்போ உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை சார் கேரளா நிறைய பேர் கம்மி அவங்க கூட பண்ணும்போது நல்ல ஒரு நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க சார் 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 நீங்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான காரணம் இந்த படத்தை வந்து மரிஜுவானா இந்த படத்தை வந்து முதல்ல வந்து தமிழ் தாய் கலைக்கூடோம் ஏன் வந்து இதை எடுத்து வெளியிடுது அப்படின்னா ஒரு முக்கிய காரணம் இந்த படத்தோடய கதை இது உண்மை சம்பவத்தை அடிப்படையை கொண்ட கதை மெயினாக இளைஞர்கள் பாதித்த இந்த சமுதாயத்தில் பாதிக்கிற இளைஞர்களை திருத்திடக்கூடிய ஒரு கதை இது ஒரு முக்கிய காரணம் அதனால தான் தமிழ் தாய்களை கூட அந்த படத்தை எடுத்து விநியோகம் பண்ணுது மேலும் இப்போ இந்த படத்தை பொறுத்தவரை அதாவது பெண்களை பற்றி ரொம்ப இந்த கதையில் அருமையாக வந்து பண்ணியிருக்காரு டைரக்டர் ஆனந்த் என்ன அப்படின்னா பெண் பாதுகாப்பு பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா இப்போ எப்படின்னா இப்போ டெய்லி பேப்பர் பார்க்குறோம் என்னென்ன வருது நிறைய நிறைய சம்பவங்கள் பாலியல் தொல்லை கள்ளத்தொடர்பு ஆசிட் வீச்சு கொலை தற்கொலை இப்படிலாம் நிறையா வந்துக்கிட்டே இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரசாங்கம் அரசாங்கம் வந்து நிறைய புதிய சட்டங்களை வந்து உருவாக்கி தான் இருக்காங்க உருவாக்குனாலும் பிரச்சனை வந்து பேப்பரில் குறஞ்ச மாதிரி இல்லைங்களா அடுத்து அந்த புதிய சட்டங்களை இயற்றினதில் அரசு அரசு சார்ந்த காவல்துறை பல வழக்குகளை பதிவு செஞ்சிருக்கு எத்தனையோ வழக்குகளை பதிவு செஞ்சாலும் பிரச்சனை குறைய மாதிரி தெரியல சரி அந்த வழக்குகளை பதிவு போனால் நீதிமன்றம் நீதிமான்கள் நிறைய தீர்ப்புகள் சொல்லி தான் இருக்காங்க நிறைய பேர் அதில் போய் தண்டனை அணிக்கவும் செய்கிறாங்க இருந்தாலும் பிரச்சனை குறையிற மாதிரி தெரியலை இல்லையா கண்டிப்பாக குறையலை ஏன் குறையலை இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம வைக்கிறோன்னு வைங்க அதுதான் அந்த மரிச்சுவான படம் சரியா படத்து மூலிமா நீங்கள் அது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து ஏன் குறையலை அப்படின்னா விஷயலில் என்ன அப்படின்னா அது பெற்றோர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா இப்போ இளைஞர்கள் வந்து சீரழிஞ்சு போகிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக வந்து யாராக இருக்க முடியும் அது அவங்க பெற்றோர்களை வந்து பாதுகாக்க தவறுற பட்சத்தில் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது இன்னொரு விஷயம் அந்த கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் நாலு பேர் ஒன்றா சேர்ந்தால் எல்லாம் நடக்குது இல்லையா எல்லா விஷயமும் நடக்குது அதில் வந்து போத கொஞ்சம் அதிகமான எக்ஸ்ட்ரா நேரம் நடக்குது ரே அது இதுன்னு நடக்குது இதை தவிர்க்கணும் அப்படின்னா ரொம்ப தன்னோட பிள்ளைகளை பெற்றோர்களை வந்து ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ இன்றைய காலகட்டத்தில் உலகம் வந்து ரொம்ப சுருங்கி வந்துருச்சு இல்லையா எல்லாமே ஃபோனில் யூடியூப்பில் இதில் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாமே தேவையானதெல்லாம் கிடைக்குதுங்க போகிறாங்க எல்லாமே கையிலேயே பார்த்துட்றாங்க இப்படி இருக்க ஃபுல்லாக என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம கவனிக்கணும் அப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க குடும்ப பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்காங்க பணம் தேவைகள் இருக்குல்ல நீ ஸ்கூல் ஃபீஸ் இவ்வளோ கட்டணுமே கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ கட்ட வேண்டியிருக்குதே அது தேடணும் சாப்பாடு தேடணும் தான் தேடணும் அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க பிள்ளைகளுக்கு கேட்குறதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் பிள்ளை டாக்டர் சார் சொன்ன மாதிரி பிள்ளை என்ன போனதுன்னு கவனிக்கிறது இல்லை ஆனால் ஒரு பிரச்சனை போய் மாட்டின பிறகு ஒரு வழக்குலையோ ஒரு நோயிலையோ ஒரு சம்பவத்துலையோ மாட்டின பிறகு பெற்றோருக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் பிரச்சனை ஆகிடுச்சா இப்போ ஆரம்பத்துலேயே அதை கொஞ்சம் தடுக்கிறதுக்கான முயற்சிகள் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா கொஞ்சம் பிரச்சனைகளை நம்ம தடுக்கலாம் ஏன்னா எல்லா துறையும் செய்ய தான் செய்யுது பிரச்சனைகளை தடுக்கணுங்கிற நோக்கம் தான் இருக்குது ஆனால் அதை நான் தடுக்கிற மாதிரி தடுக்கிறாங்க ஆனால் வந்து பிரச்சனை ஓயலை ஆனால் சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த ஃபோனில் பார்க்குறது டிவியில் பார்க்கறது மற்றவங்க செய்கிறது போகிறது வர்றது எல்லையோ பேர் சினிமாவெல்லாம் எடுக்கிறாங்க பல பேர் தப்பு தப்பாக காட்டுறது இதெல்லாம் காரணம் தான் அதை நம்ம எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சரி இப்போ இதை எப்படி இந்த பிரச்சனை அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த படத்தெலாம் ரொம்ப அற்புதமாக அந்த காட்சிகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு முக்கியமாக வந்து பெற்றோர்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக பார்க்கணும் அதை ஏன்னா பெற்றோர்கள் பார்க்க பார்க்குற பட்சத்தில் தன்னோட எதிர்கால ஒரு நாற்பது வயசில் இருக்கிற பெற்றோரை கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா அவங்க குழந்தைகள் வந்து அதை சரி பண்ணுறதுக்கான ஏன்னா பதினேழு வயசுலேருந்து இருபத்தொரு வயசில் ஒரு குழந்த எந்த நிலையில் இருக்குதோ அது வாழ்க்கை அந்த தான் போயிடும் தப்பான வழியில் அந்த குழந்தை இருந்தது நான் பதினேழு வயசுலேருந்து இருபத்தொன்றுக்குள்ளே முடிஞ்சு போச்சு தப்பாக தான் போயிடாது கத்தி எடுத்தால் கத்தியிலே செத்து போயிடும் போதையை எடுத்தால் போதையிலே அடிமையிடும் படிப்பை வந்து தவற விட்டால் அந்த சூழ்நிலையில ரொம்ப வந்து உன்னிப்பா கவனிக்க வேண்டியிருக்குன்னு சொல்றான் குழந்தையை கணிக்க வேண்டியிருக்கு ஆ கவனிக்கணும் அவன் போற ட்ராக்கை முக்கியமாக கவனிக்கணும் கவனிக்க மிஸ் ஆகிடுனா வேற மாதிரி ஆகிடுவான் ஆயிரம் இதுதான் நடந்துட்டு இருக்கு நீங்க நிறைய கொலைகள்லாம் பாருங்க அந்த பதினேழு பதினேழு பதினாறு வயசுல உள்ளவங்க பண்ணிட்டு இருக்காங்க காரணம் என்ன பதினெட்டு வயசு உள்ளதான் நடக்குது பதினெட்டு வயசுக்கு மேலே போனா அது கொலையாரு கீழே உள்ளவன் பண்ணா அது சிறுசுத்த பள்ளி கொண்டு போட்டுரும்

இப்போ பெண் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு தூ வாட்டி எங்கேம்மா இருக்கா என்ன பண்ணுற எது செய்கிற அப்படின்னு கவனிக்க வேண்டியிருக்கு ஏன்னா அது போகிற ரூட்டில் எப்படி வேலை செஞ்சுட்டும் வர முடியல காலேஜுக்கு போக முடியல பஸ்ஸில் போனால் பிரச்சனை தனியாக இதில் போனால் பிரச்சனை டூ வீலரில் போனாலும் பிரச்சனை இப்போ இப்படி தான் வாழ்றது இதுக்கு வந்து நம்மளே நம்ம கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம் ஏன்னா அரசும் செய்து அரசாங்கமும் செய்து நீதிமன்றமும் செய்து போலீஸும் செய்யுள்ளலாம் சொல்ல முடியும் சமுதாயமும் செய்து பிரச்சனை உயர்ற மாதிரி இல்லை இதுக்கு என்ன காரணம் போதைப் பொருட்களுக்கும் பிரச்சனை அதை தடுக்கிறாங்க அதையும் தடுக்க தான் செய்கிறாங்க எல்லாமே ஸ்டார்ட் ஆகிறது தண்டனையும் கொடுக்க தான் செய்கிறாங்க அதையும் மீறி இதெல்லாம் நடக்குது இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் இது சம்மந்தப்பட்டது தான் இந்த படம் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தமிழ் கலை கூட அந்த படத்தை எடுத்து இந்த மரிஜுவான படத்தை ரிலீஸ் பண்ணுது இது முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா சமூகத்தில் பாதிக்கப்படுற ஒரு இளைஞர்களை இந்த மரிச்சுவான அட்டி மாதிரி எல்லாமே இளைஞர்கள் தான் உங்கள் வயசு தான் எல்லாருக்குமே அதாவது எல்லோருமே உங்கள் வயசு தான் எல்லாம் புதுசு தான் எல்லாருக்கும் தனித்தனி தரமும் உண்டு பக்கா ஏன்னா இந்த படம் ரிலீஸ் வந்தபோது எல்லாேருமே மேலே வந்துடுவாங்க அது எல்லாருக்கும் மக்கள் வந்து அந்தளவுக்கு தீர்ப்பை சொல்லிடுவாங்க ஏன்னா இந்த படத்தோட ரிசல்ட்டை கொடுக்க போகிற நீதிமன்றமே மக்கள் தானே ஆமாம் சார் கண்டிப்பாக அது ஒன்று கண்டிப்பாக நடக்கும் இது எல்லாம் ஒரு முக்கிய காரணம் கலை கூட வந்து இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கதை கதை தான் உங்களுக்கு மெயினாக ஹீரோ ஹீரோ சார் இருந்தாலும் கதையோடு சார்ந்த இந்த ஹீரோ இருக்கிறதுனால ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது படம் நல்லா வரும் எல்லாரும் வந்து கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும் குறிப்பாக நாற்பது வீசு உள்ள பெற்றோர்கள் பார்க்கணும் நீங்களும் வந்து இந்த கதை கேட்கும்போது ஓகே இந்த கதை ப்ரொடியூஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு எந்த இடத்துல நீங்கள் முடிவு பண்ணீங்க சார் இந்த இந்த ஹீரோவோட இந்த கதை தான் அந்த படத்தோட ஹீரோ அது அண்மையிலே வந்து இப்போ வரக்கூடிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிந்தி உள்ள காலங்கள் காலகட்டம்லாம் வந்து ஹீரோ வச்சு தந்த படம் ஓடிக்கிட்டு இருந்தது இப்போ காலம் மாற மாற க ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து படத்தை இல்லை ரெண்டு அஞ்சு நிமிஷம் படம் என்ன அடி அப்படியே நவுட்டி கொண்டு போகிறது தான் இது அப்படி இல்லை இந்த இந்த மரிஜோனா படத்தில் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டா ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நெக்ஸ்ட் பிரேம் என்னங்கிறதே உங்களுக்கு கணிக்கவே முடியாது ஒரு என்ரோ என்ரோவில் தான் வந்து அது ஒரு பார்ட்டாகவே மாறி போகுமே தவிர அது அப்புறம் வந்து இதில் வந்து எல்லாமே புது புது இளைஞர்கள் தான் இதை தம்பி ஆனந்தாக இருக்கட்டும் அப்போ எடிட்டிங் வந்து ப்ரொடியூசர் விஜயாக இருக்கட்டும் எல்லாம் எல்லாம் கேமராமேன் வந்து இது கேமராமேன் இதில் புதுசு ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார் ஷாட்லாம் கரெக்ட் கரெக்டாக இருக்கும் அது இப்போ மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும் இப்போ சாங்ஸு நிறைய உண்மையிலே வந்து ஒரு புது டீம் அந்த புது டீமை வந்து எங்களுக்கு ரெண்டு பேரால் வழி நடத்த முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து

சார் நீங்கள் அட்டுப்படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசின டைலாக்ஸ் எல்லாம் நிறைய அந்த டிக்டாக்லாம் பார்ப்பீங்களா சார் ஆ பார்ப்பேன் பார்ப்பீங்களா சார் அதில் நீங்கள் பேசியிருப்பீங்க பார்த்தீங்களா டேய் நீங்கள் பத்து பேர் நான் ரெண்டே பேர் அப்படின்னு அதை பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்களா பொண்ணுங்களாகட்டும் சின்ன பசங்கள்லாம் பண்ணுறம்போது எப்படி இருந்துருக்குங்க சார் உங்களுக்கு இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் அதான் சொன்னேன் நான் வந்து புதுசு ஆடியன்ஸ் அதுவும் ஃபஸ்ட்டு படமே வந்து ஒரு மாசான படம் கே ரவுடி அப்படின்னு சொல்லி அது ஏற்றுக்கணும் ஃபஸ்ட்டு அது ஏற்றுக்கிட்டது பெரிய விஷயம் என்ன என்னன்னா இப்ப அடுத்த போலீஸா பண்ணும்போது இன்னும் பயமா இருக்கு எப்படி ஏத்துக்க போறாங்க ஏத்துக்கலாம் கண்டிப்பா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏன்னா அதுக்கு நிறைய வேரியேஷன் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா சார் இந்த ரவுடி டூ போலீஸ் அப்படிங்கும்போது போது ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எந்த ஹீரோக்குமே வந்து மற்ற நார்மல் கேரக்டர் பண்ணிடலாம் ரவுடி பண்றதும் கஷ்டம் போலீஸ் பண்றதும் கஷ்டம் நமக்கு அதுக்கு தான் ஆப்டா இருக்கணும் சார் ரொம்ப கேப் எடுத்துக்கிட்டீங்க ஸ்கிரிப்ட் பார்த்து தான் சூஸ் பண்ணீங்களா வெயிட் பண்ணி ஒவ்வொரு படமாவே பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால இல்ல சார் உண்மையில வாய்ப்பு வர்றேன் எனக்கு அட்டு வந்து இல்ல உண்மையில அட்டு முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சுதான் மக்கள்கிட்ட ரீச் ஆச்சு அதுக்கப்புறம் கதை வந்துச்சு கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் செலக்ட் பண்ணுறேன் ஓகே சார் இந்த மாதிரி படங்களையும் நீங்கள் பண்ணிட்டுருங்க அட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது சார் அதுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்து சார் ரொம்ப நன்றி சார் ஓகே சார் டேரக்டர் சார் உங்ககிட்ட சார் நீங்கள் மருத்துவனானு பேர் வைக்கும் போது நீங்கள் சென்சார்க்கு கொண்டு போகும்போது என்னென்ன பிரச்சனைகள் கட்ஸ் எல்லாம் சந்திச்சிங்க சார் நிறையா என்ன சார் பார்க்குறதுக்காக நிறையா சீன் கட்டாக போலே நிறையா சீன்ஸ் கட்டாச்சு எனக்கு என்ன ஒரு விஷயம்னா இப்போது சென்சார் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வந்து சில விஷயத்தை அவாய்ட் பண்ணும் அது அரசியலும் சம்மந்தப்பட்டிருக்கு பொதுநலமும் சம்மந்தப்பட்டிருக்கா சார் சரியா பிஎடெலாம் அழுத்திட்டு இப்படி இருப்பாரு சார் நீங்கள் அந்த சேஞ்ச் ஒர்க்கை வந்து நீங்கள் என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்க சார் ரவுடின்னு பார்க்கும்போது நீங்கள் அது சம்மந்தமாக நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க தென் போலீஸ் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கேட்டீங்க சார் அதுதான் நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன் அதாவது டிபார்ட்மெண்ட்டில் போய் அந்த ஆமாம் பிரதர் இருக்கப்போ அங்கே போயிட்டு ஸ்டேஷனில் உங்களுக்கு பார்ப்பேன் உரமாவுக்கு வந்து பார்ப்பேன் யாராவது என்ன பண்ணுறாங்க இன்ஸ்பெக்டர் திடீர்னு பிடிச்சிட்டு வருவாங்க எல்லாத்தையும் நோட் பண்ணுவேன் சரி எப்படி இருக்காங்க அவங்களோட மேனரிசம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நோட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டாப்பிடும் முதல்ல என் ஹீரோ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் போகணும்னு சொல்லி அவர் ரிசர்ச் பண்ணிட்டாப்படும் அப்போ ரெண்டும் சேர்ந்து பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இப்போ இடம் எதிர்பார்க்கலாம் எந்த ஜோனலில் எதிர்பார்க்கலாம் இல்லை கண்டிப்பாக லைவ் ரெண்டாவது வந்து சோஷியல் கண்டென்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதாவது என்னென்னா தம்பி சொன்னது ஆனால் ஒரு உண்மையான விஷயம் என்னென்னா ஒரு பெரிய ஹீரோ சொன்னால் சோஷியல் கண்டென்ட் ஏற்றுக்கிறாங்க இப்போ நம்ம வளர அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்னென்னு தெரில அதே மாதிரி வந்து ரொம்ப லைவான விஷயம் இந்த அட்டு இந்த அசுரன் இந்த மாதிரி ஒரு லைவான படம் பண்ணி படம் பண்ணதில் மூலியமாக நிறைய ஃபேன்ஸ் கெயின் பண்ணிருக்கீங்க அவங்களுக்கு என்ன சொல்லுறீங்க இந்த படத்தில் இந்த இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து போதையினால் ஒரு ம ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எந்த மாதிரி எந்த இடத்துக்கு போறாங்க கடைசி ஏன்னா அவன் குடிக்கிற இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரிஜோனாவுக்கு எனக்கு தெரியாது இப்போ ஃபஸ்ட்டு

அது நான் பெரிய வெண்டுக்குள்ளே நான் மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா போதைப் பொருள் வந்தால் அது குடிங்க தம்படிங்க அது ரெண்டு விடுங்க கஞ்சா எக்ஸ்ட்ரீம் அடிக்கிறதுனால அது அதுக்கு ஃபினிஷிங் அது அதோடய எண்டு வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும் போன வாழ்க்கை திரும்பி வராது கண்டிப்பாக கண்டிப்பாக அதை குறைச்சிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்